பார்க்க வந்திருக்கிறோம் தகப்பனே, உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம், உடைய இலக்கத்தை தேடி வந்திருக்கிறோம். மீகா 4 அதிகாரத்தில் சொன்னபுறமா பிரகாரமாய் கர்த்துடைய ஆலயம் எங்களுடைய வழியை போதிக்கிற இடம், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற இடம் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தகப்பனே, ஒரு விசை கூட கடந்த நாட்களில் இவ்வளவோ வேதனையின் மத்தியில் நாங்கள் ஆலயத்தில் வந்து உங்களுடைய இல்லத்தில் உங்களை நோக்கி பார்த்தோம், எங்களுடைய தேவைகளை சொன்னோம், நீங்கள் ரிசன் பண்ணீங்க, கேட்டீங்க, எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி செலுத்திருப்பீர்களாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தகப்பனே, ஒரு விசை கூட இந்த நாளில் கூட இந்த பண்டிகை நாட்களில் மேசியாவே வாங்க, இரட்சகரே வாங்க, கிறிஸ்துவே வாங்க என்ற நம்பிக்கையோடு உங்கள் மாதத்தில் மீண்டும் வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, இந்த வாரத்திலும் நாங்கள் சில தேவைகளோடு உங்கள் மாதத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே, நீங்கள் பேசுங்க, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும், உங்களுடைய வழிநடத்தில் எங்களோடு வரட்டும். தகப்பனே, ஒரு விசை கூட நீங்கள் எங்களோடு பேச வேண்டுமா இருந்திருக்கிறோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே வீட்டை கட்டி அது பிரதிஷ்டை செய்ய பொழுது ஆவியானவர் வல்லமையா இறங்கினீங்க. தகப்பன, அதே பிரசனம் தகப்பன ஆகாயத்திற்கும் காலத்துல ஆலயத்தை திறந்த பொழுது முந்தின ஆலயத்தை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த பிரசனம் எங்களோடு வந்தது. தகப்பன, நீ உங்களுடைய ஊழியத்தின் பாதையில முதலாவது திருச்சபை என்னுடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லி உம்முடைய வீட்டை நீங்க சுத்தம் பண்ணினீங்க. தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும். நீங்க அசைவாடி கொண்டிருக்கீங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ நிற்கிற இடம் எவ்வளவு ஒரு பரிசுத்தமான பூமி, எவ்வளவு ஒரு பயங்கரமான இடம், உன் காண்டு நிற்கிற பாதரட்சிகளை கலத்தி போடு என்று மோசேக்கு சொல்லி மோசே ஐயா மூலம் எங்களுக்கு திருவுளம் பற்றின தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட அந்த பிரசனத்தின் அடிப்படையில இந்த 20வது ஆண்டு விழால உங்களுடைய கிருபையை தேடி, உங்களுடைய இறக்கத்தை தேடி, உங்களுடைய வழிநடத்தை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய வல்லமையின் கரம் எங்களோடு வரட்டுமப்பா, உங்களுடைய அபிஷேகத்தின் கரம் எங்களோடு வரட்டும். தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, ஆத்துமமேயே முழுவுள்ளமே உன்னாண்டவரே தொழுவேச்சேயே நாங்கள்வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுவேச்சே ஓற்றுனக்கிறங்கே
நாங்கள் நீர் எங்கள் கொடுத்த வாழ்வை எண்ணி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒரு விஷயம் கூட நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பொருமாயும் கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமலைக்கு அவருடைய இதயத்தின் தியானங்களும் சமத்தில் பிரியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்து நாமத்தில் உள்ள வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த 20வது ஆண்டு விழா கொள் வந்திருக்கிற திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு விழாவில் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் என்னோடு அதிக நெருங்கிய தொடர்பு, நான் இறையில் படிப்பதற்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆயிரங்கிற ஒரு பொறுப்பு, ஒரு ஆர்டினேஷன், ஒரு அபிஷேகம் பெறுவதற்கும் மிகவும் உதவியாக இருந்த ரெவரன் திலக் சுரேஷ் திலக் அவர்களை வாழ்த்துகிறேன். நான் இறையில் படிப்பதற்கு எனக்கு மிகவும் உதவி செய்த ஒரு சகோதரர். எனக்கு ஒரு பைபிளில் ஒரு டிக்ஷனரி, பைபிளில் வேதத்தின் அடிப்படையில் சில கருத்துக்கள் அவரை கேட்குறப்ப என்னை அன்போடு எனக்கு பதில் சொல்வார். முதல் வருஷம் நான் பிசிஎஸ் முடிப்பதற்கு மிகவும் உதவி செய்தார். அவர் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப நான் பிசிஎஸோட ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுறதுக்காக டிடி ஸ்கூலில் கடந்து போயிருந்தேன். அதுவரை டிடி ஸ்கூல்லே போனதில்லை, கிளாஸ் அட்டன் பண்ணதில்லை. ஆனால் அவருடைய பெரிய முயற்சினால் இரவு 1 மணி நேரம் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு ட்ரைனிங்னால நான் அந்த எக்ஸாம் 5 எக்ஸாம் எழுதி 4 எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு வச்சு அவரை வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்மோடு இருக்கிற மூத்த ஆயர் அருமையான சாமுவேல் ஜேக்கப் ஐயா, எம்பிசியோட செக்ரட்டரியாக பல ஆண்டுகள் இருந்து சிறப்பாக இந்த பேராயத்தை வழிநடத்தினவர், ஒரு திறமை மிக்கவர், அன்பு மிக்கவர். அவரை வாழ்த்துகிறேன். அவரோடு நாளில் இருப்பது நான் ஆண்டுகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே இருக்கிற கப்பரஸ் மற்றும் திருச்சபை மக்கள் விசேஷமாய் பல கடந்த சாலமோன் ஐயா காலங்களிலிருந்து உங்களோடு நான் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கேன். அன்றிலிருந்து இருக்கிற விசேஷமாக கோயில் பிள்ளை ஐயா, என் மீது அதிகமான ஒரு மாசம் உள்ளவர், என் மீது தரிசனம் இல்லாத கோயில் பிள்ளை ஐயா குடும்பங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் இன்றைக்கு ஒர்க்ஷிப் சொன்ன எங்களுடைய அன்பு தம்பி, அவருடைய குடும்பங்கள், எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் ஆரம்ப காலங்களில் இருக்கிற மாதிரி அவங்களும் அவங்களுடைய மாமன பாதர்லா காந்திங்கிறவர்கள், சாந்திங்கிற அம்மா திருச்சபை காரியங்களில் அன்போடு இருந்து அவங்களுக்கு 3 பிள்ளைகளும் மூத்த மகள் லாவணியா, நம்மளுடைய மாப்பிள்ள தான் எங்கள் எங்களுக்கு ஒர்ஷிப் பண்ணாங்க. அவங்களை வாழ்த்துகிறேன். எங்களுடைய குடும்பங்களோடு நெருங்கிய தொடர்பு, ஒரு சகோதரர்களைப் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களை பார்ப்பதில் அவங்க அன்னைக்கு ஒர்ஷிப் பண்ணுவதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லாவணியாவை வாழ்த்துகிறேன். விசேஷமாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் ப்ரிப்ரேஷன் காடிஸ் தமிழ் ஆண்டவரே வாழ இன்று நாம் ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஒரு சில நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருப்பீங்க, இஸ்ரேல் நகரத்துக்கு போயிருப்பீங்க, அங்கே தேவாலயத்தை பார்த்துருப்பீங்க. சாலமோன் கட்டிட தேவாலயம் இடிக்கப்பட்டு அப்புறம் ஆகாய காலங்களில் கட்டப்பட்ட நெகேமியா காலங்களில் கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டு இன்று 4-5வது காலங்கள், 1200 அப்புறம் அது முகமதி அரசால் பிடிக்கப்பட்டு அந்த நிறைய பகுதி முகமதி சேர்ந்து அந்த இஸ்ரேல் தேவாலயம், அந்த யூத முற்றுகள் தேவாலயம், சிறிய பகுதி அந்த ஆல்டர் பரிசுத்த பூமிங்கிற பகுதி மட்டும் இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் கையில் இருக்கு. பெரிய பகுதி அவங்கள்ட்ட இருக்கு. அந்த இடத்துல தான் இயேசு வரப்போகிறாங்க நம்பிக்கை. அதனால் அதை சுற்றி கல்லறைகள் நிறையஞ்சிருக்கும். வெளியே கல்லறைக்கு போனீங்கன்னா 1 லட்சம் ரூபா வாடகை. இப்போ நீங்கள் நிறைய சர்ச்சு கல்லறைக்கு 45,000 ரூபா கொடுங்க, 50,000 ரூபா கொடுங்க, நம்ம சர்ச்சஸ் கேட்குறாங்க. அது வந்து நாங்கள் கல்லறைக்கு இடம் கொடுக்குறதில்லைன்றாங்க. அந்தளவுக்கு கல்லறை ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா மறுமை வாழ்வு, இயேசு வருவார், இயேசு வர்றப்போ நம்ம அவரோடு நீதிபதியாகி வர்றப்போம், மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க, நம்ம மறிச்சுட்டா முதலாவது எழுந்து ஆண்டவரோடு கடந்து போகிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு இரவு முழுதும் தூங்காமல் இருந்தால் பரலோகத்துக்கு போயிடலாம், ஆண்டவரோடு போயிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு மதத்தில் வாழ்க்கையில் ஒரு முறை பரிசுத்த பூமிக்கு சொல்கிற அவங்க பரிசுத்த பூமிக்கு போயிட்டால் அவங்க பரலோகத்துக்கு போயிடலான்னு அந்த மதம் சொல்லுது. இன்னொரு மதம் சொல்லுது, நாங்கள் சொல்கிற கட்டளைகளை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்க நீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போயலாம், மறுமை வாழ்வு நல்லா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வோ மறுமை வாழ்வோ பரலோக ராஜ்யத்தை பத்தி நிறைய மத்திய 28 அழகா இயேசு சொல்றாங்க. 3 விதமான காரியங்களை சொல்றாங்க. கொடுத்த வேலையில
நீங்க ரெடியா இருங்க, நியாயத்தை பாருங்க. அடுத்து நீங்க கொடுத்த வேலைகளை சரியா செய்ய ஒன்னு ஐந்து ஆக்குங்க. அடுத்து நீங்க வலதுகை இடதுகை ரெண்டு மக்களை பிரிச்சு, வலதுகை நீங்கள் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி அந்த மக்கள் பரலோக ராஜ்யத்தை கூட்டு போறாரு. இப்படி பரலோக ராஜ்யம் என்பது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட்பாடு. யூத மக்கள் வலுகை மேசியா வரப்போறாரு. மேசியா வரப்போற மேசியாக்கு நாங்கள் உடனே இந்த இடத்துல தான் மேசியா வரப்போறாரு. அந்த திருச்சபை முன்னெல்லாம் இந்த முறையில தான் வரப்போறாரு. இந்த முறை இன்னைக்கு ரெண்டா வெடிச்சு நிற்கிது. அவர் கால் வைக்கிறப்போ உடஞ்சிரும். ஒருவேளை இஸ்ரேல் தேவாலயத்துக்கு அந்த அங்கே போன மக்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பாங்க. சிட்டி நாட்டத்தை சிட்டிக்குள்ளே பெரிய கல்லறை தோட்டம், வெளியில் 40,000 ரூபாய். இப்போ நான் தாம்பரம் கல்லறையில் போய் இடம் கேட்டால் ஒரு 40,000 ரூபாய் கேட்டால், பக்கத்து கல்லறையில் போனால் 5,000 ரூபாய். அதே மாதிரி அந்த கல்லறை கோடிக்கணக்கான டாலர்ஸ் கொடுத்து வாங்கினேன். இயேசு வர்றப்போ முதலாவது பேரோடு மறுச்சவங்க முட்டை வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இஸ்லாம் தேவாலயம் பக்கத்தில் இருக்க அந்த ஆலயத்தில் யூத மக்கள் போய், யூத மக்களில் ஆண்கள் தனி பெண்கள் தனி, இன்னைக்கு அவங்க ஆண்களும் பெண்களும் எஸ்லிம் தேவாலயத்திற்கு ஒன்றா போறதில்லை, தனித்தனியாக போறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு திற இருக்கு. ஒன்று லெஃப்ட் ஆண்கள், ரைட்டு பெண்கள்னு ரெண்டு மக்கள். அங்கே ஒரு சுவர் இருக்கு, அழுகையும் சுவர். அந்த சுவரில் போய் இன்னைக்கு முட்டி முட்டி அழுகிறான். எதுக்குன்னா மேசியாவே வாங்க, மேசியம் வாங்க. அந்த சுவருடைய கேப்பில் தோராமல் வச்சிருக்காங்க. ஆதியாகவும் யாத்திராவும் லேவியாகவும் மின்னாகமும்ங்கிற ஐந்து ஆகமும் இருந்த தோராமல் வச்சிருக்காங்க. அந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறாங்க. அந்த அங்கேயே வச்சுருக்காங்க. பெர்மண்டா மாசத்தில் திரும்ப முற்றான் அழுகுறான், மேசியாவே வாங்க, மேசியாவை வாங்கன்னு. இன்னும் மேசியா வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாமியில் தானியல் தீர்க்கதரிசி தானியல் 9:22 மேசியா வந்துட்டாரு, மேசியா வருவாருன்னு தானியல் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்திரேயா பேதர்கிட்ட பிச்சு போய் சொல்கிறாரு, நாங்கள் மேசியாவை கண்டோம், ரட்சகரை கண்டோம், இவர் தான் மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வம், ஆட்டுக்குட்டின்னு யோவான்ஸ்தான் சொல்கிறாரு. ஆனால் அங்கே அந்திரேயா சொல்கிறார், இவர் மேசியா என்று சொல்கிறார். அதே யோவான் 4 அதிகாரத்தில் அந்த பாவியான பெண் மேசியாங்கிற ஒருத்தர் வருவார், அவர் எங்களுக்கு பாவங்களை ரட்சிப்பார், பிதாவை எங்கள் தொழுது கொண்டு காலம் வருவான்னு சொல்லி அந்த மேசியா. ஒருவேளை மேசியா தான் இயேசு ரட்சகர் என்று கிறிஸ்துவ மக்களாக நாம் விசுவாசிக்கிறோம். அந்த மேசியா வந்துவிட்டார், வரப்போகிறார். ஒருவேளை வந்த இயேசு நமக்கு ஒரு ரட்சகராக, ஒரு விடுதலை நாயனாக வாழ்ந்து கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் இனி வருகிற மேசியா ஒரு நியாயாதிபதியாய், ஒரு ஜட்ஜியாய் வரப்போகிறார். எப்படிப்பட்ட ஜட்ஜியாக அவர் வருவார்னா, ஒரு மனுஷன் தவறு பண்ணிட்டாரு, தவறு பண்ண அந்த மனுஷன் அந்த நிறுவனம் 4 கோடி இவரை திருடிட்டாருன்னா, அந்த நிறுவனம் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுது. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கேஸ் கோர்ட்டில் போய் ஜட்ஜிட்ட நிற்கிது. ஜட்ஜி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஃபைனல் தீர்ப்பு சொல்ல போகிறாரு. ஃபைனல் தீர்ப்பு சொல்கிறப்போ அதுக்கு முன்னால் ஜட்ஜி வந்துட்டு, இல்லைப்பா இன்னொரு கேஸ் முடிச்சுட்டு வந்து நான் உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னா, 4 கோடி திருடினவர் என்று சொல்கிறோம் குற்றச்சாட்டப்பட்ட மனிதர் அந்த குற்றக்கூண்டில் நிற்கிறப்போ வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு ஜட்ஜி சொல்கிற நீதி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வக்கீல் குமாஸ்தாவை போட்டு இவருக்கு 4 இட்லி வாங்கி போட்டு சாப்பிடணும்னு சொல்லி போயிட்டாரு. 4 இட்லி வாங்கி போட்டு சாப்பிடணும்னு சொல்லி போயிட்டாரு ஜட்ஜி இன்னொரு கோர்ட்டுக்கு. 4 இட்லி நல்ல A2B நல்ல இட்லி, சூப்பர் டேஸ்ட், நல்ல சட்னியோடு வாங்கியாந்து கொடுக்குறாரு. நல்ல 4 விதமான சட்னி, ஒரு சாம்பார் இதெல்லாம் கொடுக்குறாங்க. 4 இட்லி வாங்கிட்டு தான் கோர்ட்டு இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறாங்க. 4 கோடி தெரிஞ்சவருக்கு 4 இட்லி வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. 3 இட்லி தான் சாப்பிட முடியுது, 4வது இட்லி சாப்பிட முடியல. 4வது இட்லி சாப்பிட முடியாமல் கெட்டி வச்சுக்கிட்டாரு. ஜட்ஜி ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு வந்தார், ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 4 இட்லி. உங்களுக்கு எத்தனை இட்லி வாங்கி கொடுத்தாங்க? 4 கொடுத்தாங்க. எத்தனை சாப்பிட்டீங்க? 3 சாப்பிட்டோம். ஏன் ஒன்று சாப்பிட முடியல? என்னையால 3 தான் சாப்பிட முடியும்னு சொல்கிறாரு. அப்போ அவரை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, 3 இட்லி தான் உன்னையால் சாப்பிட முடியும், 4வது இட்லி சாப்பிட முடியாது, ஏன் 4 கோடி திருடுனுங்கிறாரு. ஒருவேளை கடவுள் நீதியுள்ள நியாயாதிபதி நம்ம பார்த்து இதைத்தான் கேட்கிறாரு. அந்த வருகிற ஆண்டவர், நீ எப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள மக்களை காணப்படுகிறார்? அந்த மேசியா நம்மோடு வருகிற மேசியா, நாம் செய்த தவறுகளுக்கும் நாம் செய்த அக்கிரமங்களுக்கும் நிச்சயமாக தருவார். ஒருவேளை அது மறுமை வாழ்வுன்னா சொல்ல முடியாது, இப்பவே செய்ய தண்டனை. ஒருத்தர் ஒரு நண்பரை கல் வாங்கி கொடுத்து கல்லால் குத்தி கொண்டார். கல்லால் குத்தி கொள்றப்போ இயற்கை இதே மாதிரி ஒரு கிளைமேட், இதே மாதிரி ஒரு டைமில் நடந்த உண்மையாக நடந்த சம்பவம், அவர் அந்த கல்லில் இடிச்சே போடுறார். அவர் தண்ணி தண்ணின்னு சத்தம் போடுறார். இவர் இடிச்சே இல்லை, ரொம்ப அடிப்பட்டுட்டால் பிளட்டு வந்தால் தண்ணி தாகம் வரும். இது மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு தாகம். அதை தான் இயேசுக்கு நிறைய சிலுவையில் ரத்தம் பண்ணும்பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தாகம் அந்த தண்ணியை உங்களை சித்தம் பண்ணார். எந்த மனிதர் கல்லை சுற்றி கொண்டாரோ
ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு அவருக்கு மெண்டல் வச்சதாச்சு. கைத்தகனான சென்னையில் ஜிடி எக்ஸ்பிரஸ் கிராண்ட் ட்ராவல் எக்ஸ்பிரஸ் அதுதான் முதலாவது 36 மணி நேரத்தில் டெல்லிக்கு போகிற பெரிய ஸ்பீட் ட்ரெயின். அந்த ட்ரெயினில் அந்த ட்ரெயின் விட்ட பொருசில் அதில் விழுந்துட்டார். ரெண்டு கையை தனியாக போயிடுச்சு, ரெண்டு கால் தனியாக போயிடுச்சு. அவரை அப்படியே தூக்கி வந்து ஓரமாக போடுறாங்க. 3 மணி நேரம் தண்ணி குடுன்னு கேட்டு இருந்தார். 3 மணி நேரம் 110 நிமிஷம் தண்ணி. எந்த நண்பனை தண்ணி குத்தி தண்ணி வேற சாகடிச்சாரோ அதே மரணம் அந்த மனுஷனுக்கு வந்தது. தமிழ் பழமொழி சொல்றது, தனைய விதைச்சவன் தனையத்தான் இருக்கணும், நெல் விதைச்சவன் நெல்லுத்தான் இருக்கணும், வேப்பஞ்செடி வச்சா வேப்பங்காய் தான் வரும், அதில் கொய்யாக்காய் நிச்சயமாக வராது. ஒருவேளை கிறிஸ்தவம் அதுதான் வேதம் சொல்லுது. மீகா 4 அதிகாரம், திரளான மக்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறப்படுறாங்க. வர்றப்போ அவங்க நமக்கு நடக்க வேண்டிய வழிகள், யாக்கோபுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொல்றாங்க. போறப்போ அதுதான் 122 சங்கீதம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மன மகிழ்ச்சி ஆகியிருந்துச்சு. கர்த்தருடைய ஆலயம் என்பது மன மகிழ்ச்சி, நமக்கு நம்முடைய வழிகளை சொல்லி கொடுக்கிற இடம், நாம் வாழ வேண்ட வழி நான் உனக்கு போதித்து. சங்கீதம் 32:8, சங்கீதம் 143 தாவீது சொல்றாரு, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பா கற்றுத்தாங்க, என் ஆத்மாவை நான் உங்களிடத்துல உயர்த்துகிறேன் சொல்றாரு. ஒருவேளை ஆலயம் என்பது அந்த பிரிச்சிங் டைம் என்பது நாம் நடக்க வேண்டிய வழியை சொல்லுது. நாம் நடக்க வேண்டிய வழியை அவனுடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பிரசங்கம் பண்றவங்களும் நடக்கிறது இல்லை, கேட்கிறவங்களும் நடக்கிறது இல்லை, திருச்சபை தலைவர்களும் நடக்கிறது இல்லை, போதகரும் நடக்கிறது இல்லை. நடந்தா 1000 நமக்கு அப்புறம் 500 பின்னால வந்த ஜெர்மன் தேசம் 100% கிறிஸ்டின், நமக்கு பின்னால 1000 கழிச்சு போன ஆப்பிரிக்கா கண்டத்துல 100% கிறிஸ்டின். இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா வந்த அந்த தேசத்துல நாம தோமா காலத்திலே இருக்கிறோம். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. தோமா வந்தாரு, தோமா சர்ச் இருக்கு, தோமா கல்லறை இருக்கு, தோமா ரத்த சிந்தன இடம் இருக்கு, கை வச்ச இடம் இருக்கு, சின்ன மலை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் சென்னையில வேசாரப்பாடி பகுதியில் 4% கிறிஸ்டின் இருக்காங்க, தாம்பரத்துல 3.5% கிறிஸ்டின் இருக்காங்க, கும்பகோணம் பகுதிக்கு போனா 2% தான் கிறிஸ்டின் இருக்காங்க. அதுவும் கிறிஸ்தவம் வாழவே முடியல. எதுக்கு இங்கே 100% கிறிஸ்டின் ஆகலைன்னா, வந்த மேசியாவை நம்ம சரியாக ஏற்றுக்கொள்ளலை, சரியான முறையில் கடைபிடிக்கலை. இன்னைக்கு திருச்சபையின் தலைவர்களும் சரி நம்மளும் சரி சரியாக அதை செய்யலை. சுய லாபத்திற்காக சொந்த எண்ணத்தை தேடி நீதிமொழிகள் 3 சொல்லுது, தன் சுயமுத்தின்மேல் சாயாமல், அது சொல்லுது பைபிள். ஆனால் எல்லாருமே சுய புத்தின்மேல் சாய்ந்து தங்களுக்கு தேவையான வழியை தெரிந்து கொண்டு, இந்த வழி இந்த வேதத்துடைய வழியை விட்டுட்டு தங்களுக்கு தேவையான வழியை தெரிந்து கொண்டு தங்களுக்கு தேவையான வழியில அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் 100% கிறிஸ்டின் இன்னைக்கு இருக்கிற நம்முடைய விஷம். பாண்டிச்சேரியில யூத் மீட்டிங்ல அவர் சொன்ன செய்தி அழகா, அந்த சர்ச் கூட உட்காந்தோன்னு கப்பர் ஐயாவை கேட்டகிஸ்ட் ஐயாவா அவர் டிகே ஐயாவை பார்த்து கேட்டேன், அந்த ஸ்கூல் ஸ்டீபன் ஸ்கூலோட இன்சார்ஜ். ஐயா இங்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கு, பின்னால் ஐயா இருட்டா இருக்கிறேன், இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கு பின்னால். அவரும் அப்போ பார்த்தாரு, என்ன பதில் சொல்லுன்னு தெரியல, அவருக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்லியிருப்பார் பதில், இங்கேருந்து பார்த்தா பின்னால் இருட்டா இருக்கு. இப்போ பின்னால் இருக்கிற ஃபேஸ் என் ஃபேஸ் தெரியும்போது உங்கள் ஃபேஸ் எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம லைன் பண்ணிக்கல, நம்ம இந்த உலகத்திற்கு நம்மை ஒரு ஸ்ட்ரென்தன்ங்கிற லைட், ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வழி அந்த மெய்யான வழி. அந்த மெய்யான வழியை நாம் ஏற்றுக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? மேசியாங்கிற ஒரு நபர் நம்மோடு வந்தது நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக. அந்த வாழ்வு தான் சங்கீதம் 126 சியோனின் சிறையிருப்பை திருப்பிருக்கும் சொப்பனம் காண்கிறது போல. சொப்பனம் நம்முடைய சிறையிருப்பு நல்லா இருக்கும், காண்டு நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்,
இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஏன்னா எப்படிப்பட்ட பெரிய காயினைனா அந்த அந்த நெல் விதையை கொண்டு போய் நனைய வைப்போம். ஒரு ரெண்டு நாள் நனைய வச்சுட்டு மூணாவது நாள் எடுத்து அதுக்குன்னு ஒரு பாத்தியில் போடுவோம். நிறைய செடி வளரும். அதுக்கப்புறம் தொழி அடிச்சுட்டு அதை கொண்டே நடுவான். நடுவுறப்போ ஒவ்வொரு தடவையும் கண்ணீரோடு அவன் காசு கொடுத்து அந்த உரம் வாங்கி அதுக்கு தண்ணி ஊற்றி மழை பெய்யுமா மழை பெய்யாதா வியாதி வந்துருமா அறுத்து நெல்லுக்கருமா அவனுடைய வேதனை கண்ணீர். ஆனால் அந்த வேதனையின் மத்தியில் அந்த ஒரு மூட்டை நெல்லை நூறு மூட்டையாக வீட்டுக்கு டிராக்டரில் ஏற்றிட்டு வர நேரத்தில் டிராக்டரில் களத்தில் கொண்டாந்து நூறு மூட்டை விற்றுட்டு செக்கோ காசை வாங்குறப்போம் ஒரு பெருத்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குமா? அதே மாதிரி தான் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி ஆண்டுடைய சட்டத்தின்படி நடக்கிறப்போ நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் அந்த மேசி அந்த உலகத்திற்கும் அந்த நோக்கமே நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக வாழ்வு கொடுப்பதற்காக அந்த வாழ்வு தான் யோவான் நான்காம் அதிகாரத்தில் அந்த பெண்கிட்ட வந்து சொல்றாரு, நீ தவறு செய்து விட்டாய், நீ தவறு செய்யாட்டா, நீ செய்த தவற்றது அதில் விடுதலை பெற்ற உனக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும், லைவ் வாட்டர் கிடைக்கும், உனக்கு ஒரு தடவை தண்ணி குடிச்சா உனக்கு தண்ணி தாகமே கிடைக்காதுங்கிற ஒரு பெரிய ஒரு கான்செப்டை சொல்றாரு. அந்த அம்மா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லப்படுகிறது ஒரு ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் இன்னைக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்குள்ள வர்றப்போ நிச்சயம் ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்க மாட்டார். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம்னா நம்ம தினமும் சொல்றோம், பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்ணங்களையும் செய்வது போல உரிமையிலும் செய்யப்படுவதாக, அந்தந்த பொங்கலை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமான குற்றங்களை நம்ம மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறோம். ஹெவன்லி மை ஃபாதர், நான் பிறரை மன்னிக்கிற மக்களை காணப்படுகிறோமா? அந்த மன்னிப்பு இன்னைக்கு இருந்திருந்தா இந்தியா 100% கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு அந்த மன்னிப்பு இல்லாமல் தான் கடவுளை விட்டுட்டான், கடவுளை மறந்துட்டான். ஒன்று குருதி ஆறாம் அதிகாரம் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கப்போ நீ உங்களுக்கு தெரிஞ்ச நீ காண்ட வச்சா நீதிமாட்ட போகாம அநீதி காட்ட போவதுன்னு அழகாக சொல்கிறேன். இன்னைக்கு எல்லா திருச்சபைகளும் பெண்டிகாஸ்ட் திருச்சபை அண்டு இண்டிபெண்டன்ட் திருச்சபை நெய்வேலி திருச்சபை எல்லாம் கோர்ட்டில் கொண்டு போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபா வச்சுட்டு நீதிக்காக காத்துக்கிற ஆர்டர் இருக்காங்க. கோர்ட்டில் ஜட்ஜி ஆர்டர் கொடுக்கணும், நாங்கள் நடக்கணும். இப்போ எதுக்கு இந்த கடவுள் வானத்தையுமே படைத்திருக்கணும், எதுக்கு அங்கேயே போட்டு நம்ம அலையணும்? இன்னைக்கு கோர்ட்டை நம்பி ஜட்ஜை நம்பி நீதி அந்த லாயரை நம்பி கொடுக்குற அந்த கண்ணீரோடு மக்கள் பத்து ரூபா காணிக்க போடுவோம்னா ஒருவேளை டீயை கட் பண்ணுறான். எதுக்குன்னா நான் பெற்ற இன்பம் மையகம் பெறணும், காஸ்பல் போகணும், இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு சொல்லப்படணும், அதுக்கு தான் காஸ்பல் வர்றதுக்கு பணம் வேணும்னு அவன் காணிக்கப்படுறான். ஆனால் இன்னைக்கு திருச்சபைகள் வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இங்கிலாண்டில் எங்கே பார்த்தாலும் திருச்சபை இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கேளிக்கை கூடங்களாக மாறிச்சு திருச்சபை. காரணம் மக்களுக்கு கடவுளுக்கு பயப்படுற பயம் பெருசு. ஒருவேளை நீங்கள் நானும் உண்மையாக ஆண்டவருக்கு பயப்படுறப்போ உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் காண மாட்டோம். இந்த மேசிய வருகையை நாம் எப்படி எதிர்பார்க்கிற மக்களை காணப்படுகிறோம்? எங்கள் மூத்த சகோதரர் இன்னைக்கு இருந்து அவருக்கு 28-29 வயசு, அவரோடு படித்தவர். எங்கள் மூத்த சகோதரர் 3வது படித்தார், ஆனால் அவர் படித்து ரயில்வேயில் ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டார். லஞ்சம் வாங்க மாட்டார், டவுன் பஸ்ஸில் வருவார், சதன் ரயில்வேல பெரிய உயர் அதிகாரி, ரொம்ப ஐஎஸ் போஸ்ட் அஞ்சாவட்டார். அவர்கிட்ட போய் எங்கள் அண்ணன் ஒரு பெருக்கு இன்னொருத்தருடைய ஹெல்ப் காமிக்கிறார். அப்போ சொல்றார், அவரு எங்கள் ஊர் பாச எங்கள் ஊர் மொழியில் சொல்றார், கோயிலுக்கு இனிய பைத்தியக்காரன் என் முன்னாடி சொல்கிறான், என் பிள்ளை சொல்கிறான் இந்த சமூகம் சொல்லி, ஏன்னா அந்த லஞ்சம் வாங்குறதில்ல பாரு, சாதா செருப்பு போட்டிருக்கேன், அன்னைக்கு 2 ரூபா டிக்கெட்டில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் டவுன் பஸ்ஸில் வரேன், 2 ரூபா இப்போ 20 காசு டிக்கெட் கொடுத்தா அண்ணா நான் ஏறி உட்காந்தா உரமாக உட்காந்தா கண் ஜன்ன கண்ணாடி உரமாக உட்காந்துருந்தா தூங்கிடலாம் நிம்மதியாக வந்து சேஃப்டியாக இறங்கிடலாம், இனி பைத்தியக்காரங்கிடலாம். நான் சரிது எல்லாரும் லஞ்சம் வாங்கினா, நான் ஒரு ஆள் லஞ்சம் வாங்குறேன், ஆனால் நானும் லஞ்சம் வாங்கிட்டா நான் ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு போகிறப்ப இருந்தால் கோயிலே கோயில்
நான் போன அன்னைக்கு இன்ஜின் ஒருத்தன் ஒருத்தான் காது பட்டி ஒருத்தன் ஒருத்தன் அப்புறம் அந்த வண்டி நடு காட்டுக்குள்ள தான் நிற்கும். அதனால நான் ஒருத்தனாவது லஞ்சம் வாங்காம கேட்கக்கூடாது. இன்னைக்கு 80 வயசு, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, உலக பிரகாரமாக எந்த கஷ்டம் இல்லை. செட் பால்ஸ் வேப்பேரி சர்ச்சில் மெம்பர் செல்லையா என்று பெயர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். ஒருவேளை அந்த மேசியா நமக்கு வாழ்வு கொடுக்கிறாங்க. அதுதான் மீகா 4வது அதிகாரம், எரேமியா 7வது அதிகாரம். கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயங்களை பொய் பார்த்தே நம்பிக்கொண்டாங்க. சொல்ல பாருங்க, நான் ஆண்டவருடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்கிற மக்களாய் காணப்படுகிறமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நீதியின்படி நான் என்னை சரி பண்ணிக்கிறேனா? அப்படிதான் எதிர்பார்க்கிற ஆண்டவர். அப்பதான் அந்த இடத்துல தான் மேசியாவே வாழும். ப்ரிப்பரேஷன், தி லார்ட் இஸ் கமிங். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எப்படி நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம்? ஆண்டவர் வருகிறார், ஆயத்தமாகுக. சென்னை பேராயங்களுக்கு கன்னியாகுமரி என்ன பேராயத்தோ, வருகைக்கு ஆயத்தம். நெல்லை பேராயம் வருகைக்கு ஆயத்தம். பஸ் வரப்போதுனா எப்படி ரெடியா பைய, ட்ரெயின் ட்ரெயின் வரப்போது, இப்ப ஏறப்போது சென்னையில கிளம்பி தாம்பரம் வரப்போது திருநெல்வேலிக்கு போனோம், ட்ரெயின் வந்து 1 நிமிஷம் தான் தாம்பரத்துல நிற்கும். வந்த பிறவா பெட்டி படுக்கையை தேவைப்படுவோம், அந்த பிறவா கோச் எங்க இருக்குன்னு பார்ப்போம், எல்லாம் பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு ரெடியா நிற்போம். வருகைக்கான ஆயத்தம் நம்மகிட்ட இருக்கா? தூத்துக்குடி பேராயத்தில் ஆண்டன் வருகைக்கு ஆயத்தம் ஆகுதல், கன்னியாகுமரி ஆயத்தம் ஆண்டல் வருகிறார். ஒருவேளை நான் ஆண்டவர் நமக்கு இந்த வேதம் சொல்வது பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டார். இது இந்த வேதத்தின்படி நம் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அடுத்த வருகை 1 யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்ற நல்ல ஒரு, அதுவும் நான் யோவான் 4:1 1 யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு மன்னிப்பு கொடுப்பது, சொந்த சகோதரனை நேசிப்பது. அமெரிக்க ஜனாதிபதி மெக்லிங்கிற ஒரு ஜனாதிபதி இருந்தாராம். அவர் வெளிநாட்டுக்கு எம்பசி தூதுவர்கள் போடணும்னு ஆயத்தப்பட்டார். எப்படிப்பட்ட மக்களை தூதுவராக போடணும்னு பல வழியில செலக்ட் பண்ணி வந்தார். ரொம்ப நல்ல மனிதராக செலக்ட் பண்ணணும்னு நினைச்சார். அதில் 2 பேர் ஃபைனலாக வந்துட்டாங்க. 2 பேர் ஃபைனலாக வந்து 2 பேரையும் டவுன் பஸ்ல ஏற்றி விட்டார். இவரும் பின்னால் டவுன் பஸ்ல மார்வழத்தில் இருக்கிறார். தாம்பரத்துல இருந்து சென்னைக்கு போகிற டவுன் பஸ் எப்பவுமே கூட்டமாக இருக்கும். அது பீக் ஹவர்ஸ் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதில் 2 பேரும் ஹையர் போஸ்ட். 2 பேரும் ஒருத்தர் முன்னால ஒருத்தர் பின்னால் நடுவில் இருக்கிறார். இவர் வேற வேஷத்தில் ஜனாதிபதி, பின்னால் வேற வேஷத்தில் இருக்கிறார். ஒருத்தர் அது பக்கத்தில் ஒரு வயதான முடியாதவர் மாற்றுத்திறனாளி வந்து நிற்கிறாரு. அவர் ஜன்னல் பக்கமாக வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் எழுந்து அவருக்கு வாழ்வு கொடுத்தாராம். எழுந்து வா உட்கார சுத்தாருங்கய்யா, நீங்கள் உட்காருங்கன்னாராம். இதை ஜனாதிபதி பார்த்து அந்த 2 பேரில் அந்த டவுன் பஸ்ஸில் எழுந்து வாழ்வு கொடுத்தவருக்கு தான் அந்த போஸ்டிங் கொடுத்தாராம். ஆனந்தோறும் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நாம் பிறருக்கு நம்மால் முடிந்த எந்த உதவியை செய்கிற மக்களை காண, நாம் பிறருக்கு கத்த பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். கிரேட் திங்ஸ், பெரிய காரியங்கள். என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிதான காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். இதனால எனக்கு மகிழ்ச்சி. 2 முறை சொல்றார் திரும்ப திரும்ப அந்த வசனத்துல 126 திரும்ப திரும்ப சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 சொல்றாரு, கர்த்தர் எனக்கு எப்பவுமே எல்லா வகையிலும் எனக்கு கொடுக்கும் ஆண்டவர். அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு. நான் பிறருக்கு எண்ணத்தை கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். பிறருடைய வாழ்வுல அன்புக்குரிய நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்வு நாம் பிறருக்கு எப்படி கொடுக்குறோம்? கலாத்தியர் 6:9 6:9-10 கலாத்தியர் 6:9-10 ரொம்ப தெளிவாக சொல்றாரு. முதல் கலாத்தியர் ஃபர்ஸ்ட் சொல்றப்போ அந்த 5 சொல்றப்போ மாம்சத்தின் இச்சைகள் ஆவியின் கனின்னு சொல்லிட்டு அந்த கலாத்தியர் 6:9 சொல்றப்போ அவர் சொல்றார், நன்மை செய்கிறது சோத்து போகாமல் இருந்து. நன்மை செய்யறதுல வந்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அந்த எவ்வளவு உங்களால் முடியுதோ அழகா எனக்கு இந்த இறையில் இறங்கிய திலக்கு மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னைக்கு
வீட்டுக்கு தகர டப்பா வந்துச்சோ அன்னைக்கு தர்மம் கெட்டு போச்சு. தகர டப்பானா என்னன்னு தெரியுமா? என்ன ஃப்ரிட்ஜ். எனக்கு எங்கள் அண்ணன் கொண்டு வீட்டுக்கு போனேன், கிச்சனே அடைக்கிற அளவுக்கு ஃப்ரிட்ஜ் பெருசு. ராத்திரி 10:30 11 மணிக்கு என்னம்மா சின்ன ஃப்ரிட்ஜாக வச்சுருக்கியம்மான்னு சித்தப்பா கிண்டல் பண்ணுறாங்க நினச்சி. சித்தப்பா இதுவே எங்களுக்கு காணலைண்ணா, கெட்டு போனதெல்லாம் உள்ளே வச்சு எடுத்து ஒரு வேலைக்காரிக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்து அந்த ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணுறதுக்கு. ஒரு காலத்தில் ஐயா நான் வந்திருக்கேன், அவங்க சட்டி வச்சுருப்பான், இவங்களும் ரெடியாக வச்சுருப்பாங்க, கொண்டே போடுவாங்க. பிறருக்கு நாம் நன்மை செய்வதில் அந்த நன்மையும் நாம் எப்படி செய்கிறோம்? இப்போ இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எங்கள் வீட்டில் ரட்சகர் பிறந்தார், வாழ்வு கொடுக்கிறவர் பிறந்து விட்டார். அதனால் எங்கள் வீட்டில் ஸ்டார் இருக்கு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு துணி கொடுக்குறோம் அப்படி நிறைய பேர் கொடுக்குறோம். கிறிஸ்துவத்துக்கு ஈக்குவலாக கொடுக்கிற மக்கள் யாருமே இல்லை. கிறிஸ்துவத்தை சொல்கிற பிறப்பம் மோசையிட்ட சொல்கிறப்போ யாத்திராம் 25:25-22 என் ஜனங்களை கொண்டு வர முடிய சொல்லு. மோசே யா மூலம் திரும்ப சொல்கிறப்போ 10:1 கொடுக்க சொல்லு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறப்போ 6:1 கொடுக்க சொல்லு. இவன் நெகிமேட்ட சொல்கிறப்போ 3:1 என் ஜனங்களை கொடுக்க சொல்லு சொல்கிறேன். ஆனால் இயேசு சொல்கிறப்போ 7 தாய் மொத்தமாக போட்டா. இப்போ நீங்கள் போடுற செயின்னு நான் போடுற செயின்னு வாட்சி முதல்ல எல்லாத்தையும் அள்ளி போட்டு போங்கிறார் ஆண்டவர். இதுதான் ஜீசஸுடைய இறையல். அடுத்த வேலையை பற்றி நீ கவலைப்படாத, காகங்களை கவனித்து பார், குருவிகளை கவனித்து பார். லூக்காப்பா நன்றி. ராத்திரி சேர்த்து வச்சா நைட்டு ஆண்டட்டா உட்காந்து செத்து போனான். அவன் பணத்தை கூடையா போட்டாங்க, போடலை, போட மாட்டாங்க. ஒருத்தர் செத்த உடனே இறந்த உடனே இறக்க வைப்பா மனைவிட்ட சொன்னான், நிறைய பணம் சேர்த்தார். என் ஆத்மா சாந்தி இல்லைனா ஏன்னா உனக்கு முன்னே இறந்துட்டா என் பெட்டியில் கொஞ்சம் பணம் போட்டு அனுப்பிடு, இல்லைன்னா நான் பேயாவும் கொஞ்சம் தொல்லை பண்ணுவேன். ஆமியா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இறந்துட்டாரு. அந்த அம்மா கணவர் இறந்ததால் அழுதுகிட்டே பணம் போட மறந்துச்சு. அந்த அம்மாவுடைய தங்கச்சி வந்துச்சு. அந்த அம்மாவுடைய தங்கச்சி வந்து அக்கா அத்தானோ மாமாவோ என்ன முறையோ ஒரு முறையை சொல்லி இப்படி சொன்னார். அவர் தொல்லை பிடிச்சி ஒரு ஆவியாவங்கிற தொல்லை போனார், பணத்தை போட்டு அனுப்பிடுனாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே பீரோவை தொடர்ந்துச்சு, செக்புக் எடுத்துச்சு, பேங்க்ல இருக்க பேலன்ஸ்லாம் செக் புக்ல எழுதி அக்கௌண்ட் போயின்னு அவர் பேர் போட்டு அந்த பெட்டிக்குள்ள போட்டுச்சு. அவர் செத்து போறப்ப அந்த அக்கௌண்ட் எங்க போய் அவர் மாத்த? இவ்வளவு விவரமா இருக்கிறோம், கொடிய ஊத்துறோம், செயின ஊத்துறோம், ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல கொண்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு வெறும் 0 பாயிண்ட் ஆக்கிறான். ரிட்டையர்ட் ஆன பிறகு வெறும் 0 பாயிண்ட் ஆக்கிறான். அதுவரை அவருடைய பவர் அப்படி நிக்க விட மாட்டா, நடக்க விட மாட்டா, ஐயோ அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படி பார்த்து இப்படி பார்த்து செய்வான். ஆனா ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா அவரை மாதிரி வீணா போறவன் நாட்டில் எதுவுமே கிடையாது. அவ்வளவு கூட பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அந்த உலகத்துல நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. ரேங்க்ல செத்து போறப்பறா விட்டுருங்க, இருக்கிறப்பவே நிலைமை இப்படித்தான் இருக்கு. இருக்கிறப்பவே நிலைமை இப்படித்தான் இருக்கு. ரிட்டையர்ட் ஆன பிறகு ரிட்டையர்ட் ஆகி விட்டாயா அப்புறமா சாப்பிடு, பழைய எட்டி உள்ள இருக்கு சாப்பிடுங்கிறாங்க. அது எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் எல்லாரும் ஒரு சிலர் தான். ஆனா நம்ம இருக்கிறவரே பிறனுக்கு நாம் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பிறனுக்கு கொடுப்பதை விட என் சகோதரன் சொந்த சகோதரனை காணா பெருமை பாராட்டவன் காணாத தேவனிடத்தில் எப்படி பெருமை பாராட்ட முடியும்? நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் நீ சொல்ற, ஆனா அன்பா இருக்கிற நீ உன் சகோதரன் வியாதினால பேரல் அட்டாக் ஆகி வீட்டுல படுத்திருக்கான், அவன் மனைவி வேலைக்கு போய் 3 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறா, வாடகை கொடுக்க முடியல, நீ வாரத்துல ஒரு முறை கேஎஃப்சில போய் சாப்பிடுற, வாரத்துல ஒரு முறை பீச்சில் போய் சாப்பிடுற, கார்ல போற, ஃபிளைட்ல போற, ஐயா நீ இவ்வளவு வசதியா வாழ்ந்து கொண்டிருக்க, உன் சகோதரன் உணவு இல்லாம இருக்கான், பேரல் அட்டாக் ஆயிட்டு அவனுக்கு யாரா கொடுப்பது? சகோதரி நீ நேசிக்கலையே, நீ எப்படி எனக்கு கலைஞ்ச கொடுக்குறியா? நீ கொடுக்குற லஞ்சம் எனக்கு வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் ஒரு யோவான் 4:10 நம்ம கொடுத்து மீசியாவை நம்ம சந்திக்க போற நீங்கள் தானோ சொந்த சகோதரனை நேசிக்கிறவன் நேசிக்கிறமா இல்லையான்னு சொல்றாரு. ஒருவேளை கத்துடைய ஆலயத்துல போறோன்னு காணிக்க வச்சுட்டு ஜீசஸுடைய பிரேயர் காணிக்க இங்க வச்சிரு வேண்டாம்னு சொல்லலையா? அவங்க
நீ கொடுக்குற காணிக்கு எனக்கு வேண்டாம், இங்க வச்சுட்டு திரும்பி பாரு, அங்க போய் நீ ஒப்பனை வாங்கிட்டு திரும்பவா, பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள், மனம் திரும்பும் சொல்றாரு. நீ இப்படியே போகக்கூடாது, மனம் திரும்பணும். நிச்சயமா நீ ஒரு அமைதியின் வாழ்வு பெறணும், அதுக்குத்தான் மேசியா வந்தார். அந்த மனம் திரும்புற வாழ்வுதான் நான் மன்னிக்கிற மக்களாய் வாழ்றப்போ, ஒடிக்கிற மக்களாய் வாழ்றப்போ, பிறரை நேசிக்கிற மக்களாய் வாழ்றப்போ, உனக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். நாங்கள் நான்கு சகோதரர்கள், நான் ஒரு சுகர் ஃபேக்டரின்னு சொல்லுவேங்க, ரெண்டு தடவை இன்சுலின் போடுறேன், ரொம்ப அதிகமான விலை, 15 மாத்திரை ஒரு நாளைக்கு போடுறேன், ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல வியாதி, சக்கர வியாதி, ரொம்ப நல்ல வியாதி நான் சொல்லுவேன். நான் கற்றுக்கிட்டது 35 வருஷத்தில் அது ஒன்றுமே பண்ணாது. ப்ரெஷரால் சாகடிச்சிடும், கொலஸ்ட்ரால் சாகடிச்சிடும், சக்கர வியாதி சாகடிக்காது. ஒரு கண்டுபிடிப்பில் சக்கர வியாதி உள்ள மனிதனையும் சக்கர வியாதி உள்ள மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணுறப்போ, சக்கர வியாதி உள்ள மனிதன் கண்ட்ரோலாக இருக்கிறப்போ நல்ல மனுஷனோட அவர் அதிகம் 3 வருஷம் வாழ்கிறார். இது கண்டுபிடிப்பு. ஒரு டாக்டர் செல்லம்மா எப்போ எனக்கு கொடுத்த அட்வைஸ், நோயை பற்றி கவலைப்படாதீங்கன்னா சார், உங்களுக்கு உடம்பே பண்ணாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், நேற்று ராத்திரி போன ஒரு ஃபங்க்ஷனு பிரியாணி, நேற்று மத்தியானம் போன ஒரு ஃபங்க்ஷனு பிரியாணி, முந்தா நாள் போனேன் பிரியாணி, போனவரை 2 சர்ச்சு டெடிக்கேஷன் போனேன், 2 சர்ச்சு டெடிக்கேஷனும் ஒரு 100 வெரைட்டி சாப்பாடு, சிக்கன், மட்டன், பீஃபு, சாம்பார், ரசம், பொரியல், என்னவோ வெரைட்டி வெரைட்டி. தொடர்ச்சி அந்த கிறிஸ்மஸ் ஆரம்பிச்ச அந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இப்படிதான் இருக்கு. ஆனா தன்னைத்தான் பெருமையாக்கி, வேண்டாம் பிரியாணி தான் வேண்டாம், நமக்கு உன்னத உணவு பிரியாணி. கல்யாண வீட்டில் பிரியாணி இல்லைன்னா என்ன கல்யாணம், கல்யாண வீட்டில் புரோட்டா இல்லைன்னா என்ன கல்யாணம், ரெண்டுமே கேடு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டேன்னா அது என்னது இல்லை, வியாதி இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா நல்ல வியாதி எப்படி மாறும்னா, கண்ணு போயிடும், மூட் அவுட் ஆகிடும், திருக்கன் ஆயிடும், பேரல் அட்டாக் ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும், எப்படி கிட்னி போயிடும், எல்லாமே தகராறாயிடும். நேற்று ஒருத்தரை பார்க்குறேன், 2 கிட்னி கேட்டு போச்சு, சுகர் வந்து 3 வருஷத்தில் கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. ஆனால் ஆண்டுடைய கிருபையும் வேணும், இறக்கமும் வேணும். எனக்கு அந்த கிருபை இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி கூப்பிட்டு கொடுப்போம், எங்களுக்குள்ள மன வேறுபாடு சில நிமிடங்கள் வரும், எங்கள் வீட்லேயும் வாசல் இருக்கு, ஆனால் சில நிமிடங்களே என்னத்தை கொண்டு போகிறோம், அவ்வளோதானே. என்னத்த உலகத்தில் இருக்கு இருக்கிறவர பைபிள் என்ன சொல்லுது, கூட்டு கொடுத்துருப்போம். அது வாழ்க்கையில் உயரவும் முடியுது, அமைதியை தருது. அங்கே தான் அந்த அமைதி நரசர் உள்ளே வந்து நிற்கிறாரு. அவர் வாழ்க்கையில் அமைதியை தரும் ஆண்டவர், சமாதான பிரபுவாய் எங்களோடு வந்திருக்கிறார். உங்களுக்கு அந்த சமாதான பிரபு, நீங்கள் உங்கள் சகோதரர் மத்தியில், நீங்களும் பக்கத்தில், உங்கள் நெய்பர் பக்கத்தில் நீங்கள் விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். 3வதாக, இன்னைக்கு கடவுள் பக்தி எப்படி இருக்கு? போன வாரம் ஒரு ப்ரோக்ராம், கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ், ஒரு 20 பாஸ், ஒரு ஏசி ரூமில் ரொம்ப அங்கோடு என்னை அழைச்சிருந்தார். நான் என்னைக்கு போகிறேன்னு அன்றைக்கி தான் ப்ரோக்ராம் இருக்கேன். போனேன், ஒரு ரோடை அழைச்சிட்டான். அங்கே ஒரு ஆலயத்தில் திருவிழா. அந்த திருவிழா என்னென்னா, கடவுளை வைத்து ஆடுவது, டான்ஸ். தனக்கு மேலே கடையில் வச்சுட்டு 4 பேர் ஆடுறாங்க. 4 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ வெயிட் இருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு சூப்பர் டான்ஸ், உலகத்தையே பார்க்கல. நாங்கள் போகிற வட்டியை நிப்பாட்டிட்டாங்க. நாங்களும் அவரை ரொம்ப நல்லா பார்த்தேன், ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவன் பக்தி கடவுளுக்காக எந்த அளவுக்கு ஆடுறான் பாருங்க. அங்கே 2 குடும்பம், ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க, 1.5 கிலோமீட்டருக்கு அங்கேயும் நடந்து வர்றாங்க. ரொம்ப ஐஃபி ஃபேமிலி, கண்டிப்பாக பெரிய லக்ஸரி காரில் தான் வந்திருப்பாங்க. ஆடை விட்டுட்டு செருப்பை அவுத்துட்டு ரோட்டில் நடந்து குடுக்குடு ஓடி வராங்க. போன வாரம் ஒரு பையனை பார்த்தேன், அந்த கடவுள் முன்னால் தலையில் குட்டிக்கிறான், ஆடை பிடிக்கிறான், உட்காந்து கேட்கிறான்,
அந்த ஆலயத்துக்கு முன்னாலே சேர்க்கோத்திரம் கொஞ்சம் தூரம் தள்ளியே கடவுள் இருக்கிறாராம். ஒரு மினிஸ்டர் ஜெயலலிதம்மா உட்காந்த உடனே 3 மாசத்துல 1 மாசத்துல லஞ்சம் வாங்கினாங்க. முதல்ல காலி பண்ண மினிஸ்டர் அவன் திரும்ப வாங்கினதுக்கு என்ன பண்ணா, செக்ரட்டரி போறப்பெல்லாம் செருப்பு போடுறது இல்லை, இந்த எம்எல்ஏ செக்ரட்டரி செருப்பே போடலை வருது. எதுக்கு போடலைன்னா வெயிலே நிப்பாரு. அந்த அம்மா பார்க்குற மாதிரி அந்த அம்மா போய் எதுக்கு அந்த மேலே செருப்பு போடாமல் மாட்டேன், இல்லைங்க நீங்கள் தெய்வம், நீங்கள் இருக்கிற தொழிலே எப்படிங்க நான் செருப்பு போடுவேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால திருப்பி என்ன வாங்கிட்டாரு, திருப்பி வாங்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு மெயின்ல திருச்சபையில் கம்மியன் வாங்கவே நம்ம சுகர் வாங்குறது இல்லைங்க. கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைங்க தாலி எடுத்து கொடுக்குற தாலி வாங்கி கழுத்தில் கட்டுற வரையும் செருப்பாக போடுறது இல்லைங்க. புது செருப்பு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே யார் இருக்கா, வானத்துக்கு ஆண்டவர் இருக்கிறார். மோசே போய் நிற்கிறார், முச்சடி எரியுது, தீஞ்சு போகலை, தீஞ்ச வாசனை வரல, ப்ளூ ஃபிலிம் எரியுது, வித்தியாசமாக இருந்தோடனே அதிசயமாக பார்க்குறாரு. நான் இருக்கிறேன், உன் செருப்பை வச்சு போட்டு வாங்குறாரு. ஒருவேளை இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், செருப்பு அவருன்னா நிறைய பேர் கோபம் வந்துடும். எங்கள் கேட்டிஸ்ட்டு எங்கள் சர்ச்சில் இருக்கிற வரையும் யாரையுமே செருப்பு போட மாட்டார். 3-4 பிஷப் பார்த்துருக்குற வெளியிலே செருப்பை ஒப்ப வச்சுருவார், பிஷப் அவுத்துக்கு உள்ள வாங்க. ஒருவேளை ஆண்டவர் இந்த வருகையின் ஆண்டவர் வருமுன்னா அவன் செருப்பே வேண்டாம்னா நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள மக்களாய் காணப்படுகிறோம். சொந்த சகோதரனை பெருமை பாராட்டாத காணாத தேவனுக்கு பெருமை பாராட்ட முடியாது. சொந்த இயேசுவே வாங்க, ஆண்டவரே வாங்கன்னு சொல்கிறப்போ அந்த ஆண்டவர் வருகைக்கு நம்மை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுறப்போ அந்த ஆண்டவர் வருகையின் ஆண்டவர். இன்னும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சுப்போம். காலைல 4 மணி சர்வீஸ் வந்தாச்சு, வீட்டில் போய் கறியும் தோசையும் சாப்பிட்டாச்சு, கேசரி சாப்பிட்டாச்சு, வடை சாப்பிட்டாச்சு, பொங்கல் சாப்பிட்டாச்சு, இட்லி சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, கல்லறைக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னும் அடுத்த வருஷம்தான் கிறிஸ்மஸ், 4, 7, 6 நாளில் ஆண்டவரை சந்திக்க போகிறோம். சந்திக்க போகிற ஆண்டவற்றை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காண முடியும். ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனை எங்களோடு பேசிக்கிறப்பா, எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட மக்களாய் காண முடியும். கர்த்தருடைய ஆலயம் என்பது எங்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்குது, எங்களுக்கு வாழ்வு கொடுக்குது. அந்த வாழ்வு என்பது நாம் நீ சகோதரி நேசிக்கிற மக்களாய் மட்டுமல்ல, உங்களுடைய ஆலயத்துக்குள்ள வரப்ப நாங்கள் பரிசுத்தம் உள்ள மக்களாய் ஆண்டவருக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தகப்பன நாங்கள் சொந்த காரியங்களை விட்டு பேசாம உண்மை மட்டும் நோக்கி பார்க்க நீங்க எங்களுக்கு வாழ்வு கொடுங்கப்பா, எங்களுக்கு விடுதலை கொடுங்க தகப்பன, எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, எங்களை ஆசீர்வதிக்க தகப்பன, ஒரு சீக்கூட எங்களோடு நாங்கள் மாதத்துல வந்திருக்கிறோம் தகப்பன, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களை கிருபையை தாங்க. இந்த நான் இந்த வாரத்தில் தகப்பன வருகையின் தகப்பனுக்காக காத்திருக்கிறோம், காத்திருக்க எங்களுக்கு தகப்பன ஒரு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க தகப்பன. நான் ஒரு கண்ணீரோடு வந்திருக்கிறேன், பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் புது துணி எடுக்க முடியலப்பா, என்னுடைய நான் போட்ட லோன் வரல, பழைய லோன் முடிக்க முடியாமல் இந்த லோன் வரல, எனக்கு விடுதலை இல்லாத வாழ்வில் இருக்கிறேன் தகப்பனே, வீட்டில் அமைதி இல்லை, யாருக்குமே புது துணி எடுக்கலைங்கிறதால அமைதி இல்லை தகப்பனே, என்னுடைய கடன் முடிக்க முடியாத நிலமில் என் ஏடிஎம் கார்டில் ஐயா வாங்கின கடன் முடிக்க முடியாமல் ஏடிஎம் கார்டு நாக்காகி போய் நிற்கிது, எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க, என் வேதனையை மாற்றி கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் வாழ்வு கொடுக்கிற தகப்பன், அவர் உங்களுக்கு சத்தியத்தை நமக்கு சத்தியத்தை அறிவிக்கும் தகப்பன், சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் நீ விடுதலையாக்கும் சொன்ன பிரகாரமாய் மீகா 4வது அதிகாரம் அவருடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அவர் நமக்கு வழியை போதிக்கும் ஆண்டவர், கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் என்று பொய் வார்த்தைகள் இல்ல, ஜீவனுள்ள தகப்பன் இருக்கிற நம்பிக்கையோடு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது ஒரு மன மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆலயத்துக்கு போறப்போ நான் மேசியாவை சந்திப்பேன், அந்த மேசியா எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், அந்த மேசியாவை நான் தரிசிக்கணும், அவர் என்னுடைய
ரட்சகர் எனக்கு விடுதலை நாயகர் இயேசு என்று பேடுவாயாக இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார் இக்ரு இம்மானுவேல் என்று பேடுவாயாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே ஒரு அமைதி அரசராக ஒரு விடுதலை நாயனாக எங்களோடு வாங்க தகப்பனே உண்மை நோக்கி வாழ்க்க வந்திருக்கிறோம் தகப்பனே ஒரு விசை கூட எங்களை ஆசிர்வதிங்க எங்களுடைய தேவைகளை சந்திங்க எங்களுடைய கண்ணீரான வாழ்வை மாற்றுங்க அமைதி இல்லாத குடும்பத்தில் ஒரு அமைதியே இல்லை அமைதி இல்லாத வாழ்வுல வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை கொடுங்க எங்களை ஆசிர்வதிங்க என்று அவரை நோக்கி நீங்க அழைக்கிறப்போ அந்த மேசியா அந்த ஏழை தாய் அந்த பாவியான பெண் இயேசுவை அழைத்த பொழுது அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மார்க் 10 அதிகாரத்தில் அழைத்த பொழுது அவருக்கு வாழ்வு கொடுத்த ஒரு உயிர் உள்ள தகப்பன் ஐயா மரியாள் தன் சகோதரன் பலவீனப்பட்டிருக்கா நீங்க வாங்கன்னு சொன்ன பொழுது மறித்து போன லாசுவை உயிரோடு எழுப்பின தகப்பன் நம்மளோடு கடந்து வந்திருக்கிறார் நமக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பனாய் ஒரு ஆயத்தம் உள்ள தகப்பனாய் அந்த கல்வன் தகப்பனே எனக்கு பரதேசி வாழ்வை கொடுங்க என்று ஒரு குட்டி ஜபம் இருக்கிறதே ரொம்ப சின்ன ஜபம் எனக்கு பரதேசி வாழ்வை என்று கொடுங்க நம்மோடு இருக்கன்று நினைத்து அழைத்த பொழுது தன்னை நினைத்து அழைத்த பொழுது அந்த திருடனுக்கு வாழ்வு கொடுத்தீங்கப்பா உடனே நீ என்று பரதேசிப்பாய் உடனே விடுதலை வாழ்வு அதே மாதிரி தகப்பனே நான் இப்ப கால் பண்றேன் உங்க நோக்கி பார்க்கிறோம் உங்க நோக்கி நிக்கிற தகப்பனே ஒரு விசை கூட ஆசிர்வதிங்க எங்க நீ ஆசிர்வதிங்க உங்களுடைய கிருபையை தாங்க உங்களுடைய இரக்கத்தை தாங்க ஒரு அதிசய தகப்பனே ஒரு அற்புத தகப்பனே இந்த மேசியா வந்ததால என் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு ஐயா என் கற்பம் இல்லாம 10 வருடங்கள் திருமணம் ஆகி 12 வருடங்கள் குழந்தை பாக்கியல என் கணவர் ஒரு குடிகாரர் அதனால எனக்கு குழந்தை இல்லை நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க ஆனா நீ கணவரை நோக்கி அழைச்சிருக்காங்களோ யாரெல்லாம் நோக்கி பார்த்திருக்கிறாங்களோ பார்த்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அதிசயம் ஆறுதல் தருகிறதிசயல் ஆறுதல் தருகிறா சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறா உனக்கு சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நம்புகிறோம் சாத்தானை பிரிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை பிரிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோது கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒருபோது கைவிடா ஒரு நாளும் விலகிடா எதிகாலம் நமக்குண்டே எதற்கு பயமில்லை எதிகாலம் நமக்குண்டே எதற்கு பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போரு கைவிடா ஒரு நாடு விலகிடா நீங்க வர்றீங்கப்பா எனக்கு வாழ்வு கொடுக்குறீங்க
என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறீங்க, என்னுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கிறீங்க, என் சாபங்களை என்னை விட்டு நீக்கிட்டீங்கப்பா என்ற நம்பிக்கையோடு நீ அதிசயமானவன். ஒண்டர்ஃபுல் லார்ட் என்று உங்களை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஒரு மிரக்கல் லார்ட் என்று உங்களை பாதத்துக்கு நன்றி செலுத்தினோம். இனி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஐ வில் பிளஸ் பார் டுடே. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் இங்கே அசைவாடி கொண்டிருக்கீங்க. என் பெருமைகள், என் அக்கிரம சிந்தையெல்லாம் நீக்கி மன்னிக்கிற தன்மையை கொடுத்து ஐயா ஒரு பரிசுத்தமான வாழ்வை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செலுத்த நம்பிக்கையோடு கொடுக்கிற ஜெபித்திரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவசியம் ஒருவர்கள் பாதுகாக்கிற தரம் இருக்கிறது.